பயங்கரமாக எதுக்கக்கூடிய ஆளுங்க யாருன்னா அந்த பனியா மார்வாடி கும்பல் தான். எப்படி சொல்கிறீங்க அப்படி? ஏன் அப்படின்னா அவங்க தான் இன்றைக்கி சீனாவிலேருந்து இறக்குமதி ஆகுதுன்னா நேராக வந்து இறக்குமதி ஆகுதா, அதை பூரா வாங்கி விற்கிற வியாபாரிகள் பூரா அந்த பனியா மார்வாடி கும்பல் தான். கேட்குறது என்னென்னா மோடிக்கிட்டேயும் அமித்ஷாக்கிட்டேயும் ரெண்டு பேரும் குஜராத்தில் இருக்கிற பனியா பனியா மார்வாடி ஃபேமிலியிலேருந்து எவ்வளோ பேர் இராணுவத்தில் இருக்கான் அந்த புள்ளி உரத்தை உங்களால் தர முடியுமா? உங்களை நம்பி ஒரு 10,000 ரூபா டிவியை போட்டு உடச்சிவிட்டான். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சீனா ஆட்டோமொபைல் நிறுவனத்தோட இந்த ரத்தம் காயறதுக்குள்ளே ஒப்பந்தம் போட்டிருக்கீங்க. அப்போ அவனை என்ன பண்ணுறீங்க? அவன் அப்போ நம்முடைய இயற்கை வளங்களை பூரா காவு கொடுத்துட்டு அந்த நுகர்வு பொருளை பூரா அவங்கள்ட்ட இருந்து வாங்கிக்கிட்டு இருக்கோம். இது வைக்கப்பட வேண்டிய விஷயம். நாம் நாட்டுக்காரர் பழனி செத்து போயிட்டாரேன்னு வந்து நொந்து நூலாகி 20 இராணுவ வீரர்கள் செத்துட்டான்னு நெஞ்சு வழியில் இங்கே அழுதுகிட்டு இருக்கிறோம். நீங்கள் சீனாவினுடைய ஒரு ஆட்டோமொபைல் நிறுவனத்தோட 100 பில்லியன் டாலருக்கு ஒப்பந்தம் போட்டிருக்கீங்க. இப்போ யாருக்கு இருக்கீங்க? நேபாளத்தை இந்து நாடுன்னு தான் சொல்கிற, இந்து மக்கள் பெரும்பான்மையாக வாழக்கூடிய நாடு, அந்த நாடே உன்னைய நம்பலையே. கண்ணன் தம்பியே, எங்கள் சகோதரர்கள், எங்கள் மாமி மச்சான் தான் பூரா மிலிட்ரியில் இருக்கான். அமித்ஷா பையன் கிரிக்கெட் வாரிய தலைவராக இருக்கான். சரியா, இந்த போர் வந்துருச்சோடனே பதவியை துறந்துட்டு போர் முனைக்கு போயிட்டானா? அதாவது நமக்கெல்லாம் ஏதோ தேசப்பற்று இல்லாத மாதிரி பேசுகிறாங்க. தேசப்பற்றுன்றது வேற, அரசப்பற்றுன்றது வேற. அரசப்பற்று தேசப்பற்று உள்ளவனெல்லாம் அரசப்பற்று இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. மதவெறி அஜெண்டாவோடு காஷ்மீர் அணுகினருடைய விளைவு இப்போ சீனாவோடு பதட்டம், நேபாளத்தோடு பதட்டம், இப்படி பல பிரச்சனைகளை கிளப்பி வச்சு சீனா ஊடுருவலை நாங்கள் இப்படி இடத்த விட்டு கொடுத்துட மாட்டோம்னு சொல்கிறாரு. அப்போ எது உண்மை, ஊடுருவிச்சா ஊடுருவலையா அப்படின்ற கேள்விக்கு பதிலை நம்ம ஊடகத்திலேயே தேட முடியல. வணக்கம். வணக்கம். சமீபத்தில் கொரோனா காலமாக இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு என்ன சோதனை நிலைமை தெரியல. இப்போ வந்து சைனா வந்து ஊடுருவி நமது எல்லைக்கு தாண்டி வந்ததாகவும் கிட்டத்தட்ட அதன் விளைவாக 20 இராணுவ வீரர்கள் இழந்திருக்கிறார்கள். இது ஒரு நாடு முழுவதும் ஒரு பெரிய கொந்தளிப்பு ஏற்பட்டிருக்கிறது. இதன் விளைவாக பார்த்தீங்கன்னாக்க சீன பொருட்களை புறக்கணிப்போம் என்ற வாசகமும் நாடு முழுவதும் எதிரொலித்து கொண்டிருக்கிறது. ஒரு சமூக செயலாற்றான சம்பவத்தை எப்படி சார் பார்க்குறீங்க? சீனா ஊடுருவி இருக்குது அப்படின்னு பத்திரிகைகள் எல்லாம் சொல்லிக்கிட்டு வர்றாங்க. ஆனால் நேற்று மோடி பேசும்போது சீனா ஊடுருவலை நாங்கள் இப்படி இடத்த விட்டு கொடுத்துட மாட்டோம்னு சொல்கிறாரு. அப்போ எது உண்மை, ஊடுருவிச்சா ஊடுருவலையா அப்படின்ற கேள்விக்கு பதிலை நம்ம ஊடகத்திலேயே தேட முடியல. எல்லாத்தையும் சர்ச் பண்ணான். ஆனால் ஒரே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பாயிண்ட் கிடச்சிருக்கு. இது என்ன நடந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன அப்படின்னா, இராணுவத்தினர் ஏன் துப்பாக்கி சண்டை போடலை? வழக்கமாக நம்ம கேள்விப்பட்டிருப்போம், எல்லா பாடலையும் துப்பாக்கி சண்டை, பீரங்கி சண்டை, ஆர்ட்லரி, இப்படி பல்வேறு ஆயுதங்கள் அம்யூனிசன்ஸ் பயன்படுத்தப்படும். ஆனால் இந்த முறை ஏன் துப்பாக்கி சண்டை நடக்கலை அப்படின்ற கேள்வியில் தான் நமக்கான ஆன்சர் இருக்குது. அப்போ கைகலப்பு அப்படின்னு சொல்லும்போது ஏன் கைகலப்பு, ரெண்டு தரப்புமே ஏன் ஆயுதம் இல்லாமல் சண்டை போட்டாங்க, இது என்ன வினோதம் அப்படின்ற கேள்விக்கு நமக்கு பதில் வேணும். அதன்படி என்ன அப்படின்னா, ஏற்கனவே இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் ஒரு ஒப்பந்தம் இருக்குது. என்ன, லடாக் பகுதியில் எல்லை வரையறுக்கப்படலை, அது டிஸ்பியூட்டட் சைட்டாக தான் அந்த ஏரியா இருக்குது. சீனாவுக்கும் இந்தியாவுக்குமான எல்லை வரையறுக்கப்படவில்லை, இதுதான் நிலமை. இப்படி காஷ்மீரினுடைய லடாக் இந்த பக்கம் ஆசாத் காஷ்மீர் வந்துட்டு பாகிஸ்தான்கிட்ட இருக்குது, லடாக் இந்தியாட்ட இருக்குது, அக்சாய் சின் வந்துட்டு சீனாட்ட இருக்குது. இப்போ காஷ்மீரினுடைய தலைப்பகுதியில் இப்படி மூணு நாடுகளுமே ஆளுக்கு கொஞ்சம் பகுதியை வச்சுருக்கிறாங்க. இது யாருக்கு சொந்தன்ற பிரச்சனை இன்னும் தீர்க்கப்படலை. இப்படி தீர்க்கப்படாமல் இருக்கிற பட்சத்தில் அந்த எல்லை பகுதியில் என்ன ஒப்பந்தம் பண்ணியிருக்கிறாங்கன்னா, வரையறுக்கப்படாத அந்த பகுதியில் ஒரு 2 கிலோமீட்டர் அகலத்தில் இந்திய இராணுவமாக இருந்தாலும் சரி, சீன இராணுவமாக இருந்தாலும் சரி, அந்த பக்கத்துக்குள்ளே போக நேர்ந்தால் ஆயுத பிரயோகம் கூடாதுன்றது ஒப்பந்தம், துப்பாக்கியால் சுட்டுக்கிற கூடாதுன்றது ஒப்பந்தம் இந்தியாவுக்கும் சீன அரசு. அப்போ சீனா என்ன குற்றச்சாட்டு வைக்குது அப்படின்னா, ஒரு கர்னல் அவருடைய சோல்ஜர்ஸோட இந்த பகுதியில் அவர் வந்துட்டு அந்த 2 கிலோமீட்டர் பகுதியில் அவர் அனாவசியமான பகுதி பக்கம் வந்தாருன்னு அவங்க குற்றச்சாட்டு. இவங்க என்னென்னா அவங்க இப்படி வந்தாங்க அப்படின்னு. எனிவே
ரெண்டு தரப்பும் அந்த பகுதியில் தான் இருந்திருக்கிறாங்க. துப்பாக்கி சூடு பிரயோகப்படுத்தாத இன்னும் எல்லை வரையறுக்கப்படாத பகுதிக்குள்ளே தான் இருந்திருக்கிறாங்கன்றது தெளிவாக இருக்குது. இப்போ இதில் என்னென்னா ரெண்டு பட்டாலியன் சண்டை போட்டிருக்காங்க. வாக்குவாதம் கைகலப்பாகி கைகலப்பில் சீன பட்டாலியனும் இந்திய பட்டாலியனும் மோதிருக்காங்க. கிட்டத்தட்ட 900 பேர் ரெண்டு தரப்புலையும், இந்த பக்கம் 900 பேர் அந்த பக்கம் 900 பேர், பல மணி நேரங்களாக சண்டை போட்டதில் இந்த உயிரிழப்புகள் நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன பிரச்சனைனா வரையறுக்கப்படாத பகுதி பற்றிய அணுகுமுறை எப்படியாக இருக்கணும் அப்படின்றத பற்றி முதல்ல நமக்கு ஒரு தெளிவு வேணும். அந்த அதே லடாக் பகுதியில் தான் 1962 இந்தோ சீன போர் அங்கேருந்தால் எல்லை பிரச்சனைக்கு நடந்தது. என்ன அப்படின்னா எல்லை வரையறுக்கப்படாத பகுதியில் இந்திய இராணுவம் அந்த காலகட்டத்தில் இது எங்களுடைய எல்லை அப்படின்னு சொல்ல ஆரம்பித்து அதில் தகராறாக மாறுச்சுன்னு வைங்களேன் அந்த பழைய போர். அதே மாதிரி இப்போ இருக்கக்கூடிய இந்த போரில் என்ன பிரச்சனை அப்படின்னா, போன ஆகஸ்ட் மாதம் பிஜேபி அரசாங்கம் காஷ்மீருடைய 370 அரசியல் சட்டம் 370 ரத்து செஞ்சு காஷ்மீருடைய தன்னாட்சி உரிமையை பறித்தது மட்டும் இல்லாமல் காஷ்மீருடைய அந்த மாவட்டங்களை ஜம்மு காஷ்மீர் லடாக் லேனு மூணு பகுதியை பிரித்து அதை யூனியன் பிரதேசங்களை அறிவித்து மாநில அந்தஸ்தை கூட பறித்து ஒரு எல்லா அந்தனுடைய ஜாகிரஃபியை மாற்றி அமைச்சது மட்டும் இல்லாமல் ஒரு மேப்பை ஒரு டெரிட்டோரியல் மேப்பை வெளியிடுறாங்க. எல்லை பகுதின்னு சொல்லிட்டு ஒரு மேப்பை வெளியிடுறாங்க. அந்த மேப்பை வெளியிடுவது சர்ச்சையாக மாறுது. என்ன அப்படின்னா லடாக்லேயும் சரி இந்த ஆசாத் காஷ்மீர் பகுதியிலையும் சரி இன்னும் எல்லைகள் டிஸ்பியூட்டில் தான் இருக்குது, சர்வதேச தகராறில் தான் இருக்குது, பேச்சுவார்த்தையில் இருக்குது. அந்த பகுதியில் மேப் வந்துட்டு இந்தியா வெளியிடுது. மிக முக்கியமாக மோடியும் அமித்ஷாவும் எதை பற்றியும் கவலைப்படாமல் ஒரு ஒன்று ஒரு முடிவை எடுக்கிறோம், ஒரு வேலையை செய்கிறோம்னா அதனுடைய தொடர் விளைவுகள் என்ன இருக்கும், என்ன பிரச்சனை வரும் அப்படின்ற எந்த தொலைதூர பார்வையும் இல்லாமல் மதவாத அஜெண்டாவில் மதவெறி அஜெண்டாவோடு காஷ்மீர் அணுகினருடைய விளைவு இப்போ பல சீனாவோடு பதட்டம், நேபாளத்தோடு பதட்டம், இப்படி பல பிரச்சனைகளை கிளப்பி வச்சுருக்கு. அப்போ லடாக் பகுதியில் இன்னும் எல்லை வரையறுக்கப்படாத போது இந்தியா காஷ்மீருடைய மேப்பை வெளியிடுது. அந்த மேப்பில் பாகிஸ்தானுடைய ஆசாத் காஷ்மீர் பகுதியையும் சேர்த்து பாகிஸ்தான் பிடிச்சி வச்சுருக்கிற நிலப்பகுதியையும் சைனா பிடிச்சி வச்சுருக்கிற நிலப்பகுதியும் சேர்த்து இப்போ நம்ம பாகிஸ்தான் பிடிச்சி வச்சுருந்துச்சு சீனா பிடிச்சி வச்சுருந்துச்சுன்னு சொல்கிறோம். சர்வதேச தரப்பை பொறுத்தளவு என்ன அப்படின்னா இந்தியாவும் பிடிச்சி வச்சுருக்குன்னு தான் டிஸ்பியூட் இருக்குது. அப்போ என்ன அப்படின்னா இப்படி நீங்கள் மேப்பை வெளியிடும்போது என்ன சொல்கிறீங்க அப்படின்னா சீனாட்ட நீ பேச்சுவார்த்தை கிடையாது, நாங்கள் மேப்பை வெளியிட்டோன்னு அர்த்தமாயிருது. அதே மாதிரி காஷ்மீர்கிட்டையும் நாங்கள் மேப் வெளியிட்டோன்னு அர்த்தமாயிருது. இப்போ தகராறு எங்கேருந்து தொடங்குது? இது தேவையா நமக்கு? ஏற்கனவே கொரோனாவில் நம்ம நொந்து நூலாகி போய் அந்த அவளாகி கிடக்கிறோம். இந்த நிலமையில் இன்னொரு இவ்வளோ பெரிய தகராறு நமக்கு தேவையா? ஆகஸ்ட் 6ஆம் தேதி அமித்ஷா நம்ம நாடாளுமன்றத்தில் உரையாற்றுறாரு. என்ன உரையாற்றுறாரு? இந்தியா அகண்ட பாரதத்தை அமைத்தே தீர்வோம். அகண்ட பாரதம் வேணும்னு நம்ம கேட்டோமா? அதாவது நமக்கெல்லாம் ஏதோ தேசப்பற்று இல்லாத மாதிரி பேசுகிறாங்க. தேசப்பற்றுன்றது வேறு, அரசப்பற்றுன்றது வேறு. அரசப்பற்று தேசப்பற்று உள்ளவனெலாம் அரசப்பற்று இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. இன்றைக்கி பாஜக இருக்கிறாங்கன்னா ஆர்எஸ்எஸ்னுடைய ஆட்சி நடக்குதுன்னா அதை ஏற்றுக்கணுன்ற அவசியம் எங்களுக்கு கிடையாது. அதோடு முரண்பட்ட யாருக்கும் கிடையாது, தான் ஜனநாயகம். ஆனால் தேசப்பற்று இருக்குது. தேசப்பற்று இந்நேரத்தில் என்ன, கொரோனா பேரிடரில் கொரோனாவோடு யுத்தம் நடத்திக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு நாட்டோட சண்டையில் இருக்கிறதா தேசப்பற்று? நம்ம நாடு தாங்குமா? அல்லது எவ்வளோ பெரிய பேரிழப்புகளை இந்த ஒரு போர்ன்றது உருவாக்கும்? விளையாட்டு காரியமாக அது. அமெரிக்காவினுடைய பொருளாதாரத்தை தன்னுடைய கைப்பிடியில் வச்சு ஆட்டி படைக்கக்கூடிய ஒரு நாட்டு கூட சண்டைக்கு போகலாமா? நம்ம அமெரிக்க பொருளாதாரம்னா இந்திய பொருளாதாரம் யாருக்கிட்ட இருக்குது? இல்லை, நீங்கள் என்னென்ன சொன்னாலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற ஒரு வாதத்தில் பொருளாதார ரீதியெல்லாம் யோசிக்கும் ரைட்டு. ஒரு எல்லை மீறி நம்ம நாட்டில் இருந்து நம்ம கிட்டத்தட்ட 20 இழந்திருக்கோம் அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் ஒரு தேசப்பற்று என்பது இயல்பு தானே? இல்லை, தேசப்பற்று இயல்பு அது தவறுன்னு சொல்லலை. நாம் கொல்லப்பட்ட இராணுவ வீரர்களுக்காக வருந்துகிறோம். ஏன் அப்படின்னா அவங்களாம் எங்கள் வீட்டு பிள்ளைங்க, எங்கள் வீட்டு பிள்ளைங்க, எங்கள் வீட்டில் எங்கள் அண்ணன் தம்பியே, எங்கள் சகோதரர்கள், எங்கள் மாமன் மச்சான் தான் பூரா மிலிட்ரியில் இருக்கான். அமித்ஷா பையன் கிரிக்கெட் வாரிய தலைவராக இருக்கான். சரியா, இந்த போர் வந்துருச்சோடனே பதவியை திறந்துட்டு போர் முனைக்கு போயிட்டானா? என்ன, அப்போ சாகிறது பூரா எங்கள் வீட்டு பிள்ளைங்க, பூரா எங்களுடைய குடும்பத்தினுடைய வறுமையை துடைக்கணும், இந்த நாட்டினுடைய பாதுகாக்கிற ஒரு வேலை கிடச்சா
நமக்கு ரெண்டும் கிடைக்கும், குடும்பத்தினுடைய வறுமையை துடைச்ச மாதிரி இருக்கும், நாட்டுக்கு சேவை செஞ்ச மாதிரி இருக்கும்னு சொல்லி அவன் துடிச்சு போய் நிற்கிறான் பாட்டில். அப்போ அவனுடைய தியாகம் வந்துட்டு அற்பத்தனமாக வீணாகிடக்கூடாதுன்றதை எங்களுடைய ஆதங்கம். எங்கள் வீட்டு பிள்ளை அவன் உயிரை கொடுக்குறான், செத்தா திரும்ப வர போகிறானா? அப்போ அப்படிப்பட்ட தியாகத்தை எந்த இது இல்லாமல் நீ அகண்ட பரதன்னு உன்னை சொல்லிக்கிட்டு தகராறு பண்ணி மற்ற எல்லைகளை பூரா இப்போ பிரச்சனையாக்கிறேன். நான் கேட்குறேன், அகண்ட பரதன் பேசுகிறதுக்கு ஏதாவது துப்பு இருக்கா? நேபாளத்தை இந்து நாடுன்னு தான் சொல்கிறேன், இந்து மக்கள் பெரும்பான்மையாக வாழக்கூடிய நாடு, அந்த நாடே உன்னைய நம்பலையே. ஆர்எஸ்எஸ்னுடைய அகண்ட பாரத சித்தாந்தத்திலிருந்து வருது, அது இந்த தேச விரோதமானது. ஆர்எஸ்எஸ்னுடைய அகண்ட பாரத சித்தாந்தம் என்பது இந்திய ஒன்றியத்தினுடைய ஒற்றுமைக்கும் ஒருமைப்பாட்டுக்கும் எதிரானது. இல்லை, நீ அகண்ட பாரதம் அகண்ட பாரதங்கிற விஷயத்தை வந்து முதல்ல தொடர்ந்து வந்து விமர்சிக்கிறீங்க. ஒரு நாட்டோட எல்லை விரிவாகிறது, ஒரு நாட்டோட எல்லைகளை என்ன கொஞ்சம் விஸ்தரமாக்குறது என்பது, தனக்கு முதல்ல சொந்தமாக இருந்த நிலம் மறுபடியும் மீட்டப்படுவதுங்கிறது எல்லோருடைய இயல்பான ஒரு ஆசைதான் இருக்கும். அப்போ அந்த அகண்ட பாரதத்துக்கு எதிராக ஏன் பேசுகிறீங்க? இல்லை, அகண்ட பாரதம் சொல்கிறதுக்கு அவங்க ஆர்எஸ்எஸ் சித்தாந்திகள் சொல்கிற கதையை என்ன அப்படின்னா, முன்னால் அசுவமேத யாகம்னு ராஜாக்கள் நடத்துவாங்க. நடத்திட்டு என்ன பண்ணுறதுன்னா, குதிரையை ஓட்டி விடுறது. குதிரையை ஓட்டி விட்டு அது எவ்வளவு தூரம் ஓடி போய் நிற்கிதோ அந்த பகுதியை பூரா என் நாட்டினுடைய அரசு அப்படின்னு அறிவிச்சிடுது. இதை ஏற்றுப்பீங்களா அந்த காலத்தில் நீங்கள்? அப்போ அகண்ட பாரதம்னு சொன்னால் இலங்கை என் நாடு, அதுவும் வந்துட்டு இந்தியா ஒட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி இலங்கையை போய் நீங்கள் எடுத்துக்கிட்டால் ஏற்றுப்பாங்களா அந்த மக்கள்? அதே மாதிரி நீங்கள் மொரிஷியஸ் எடுத்துக்கிற முடியுமா? பர்மாவை எடுத்துக்கிற முடியுமா? பூட்டான் எடுத்துக்கிற முடியுமா? திபெத் எடுத்துக்கிற முடியுமா? பங்களாதேஷ் எடுத்துக்கிற முடியுமா? ஆசை இருக்கலாம், அதுக்கு ஒரு நியாயம் வேணும்ல, ஆசைக்கு நியாயம் வேணும். அப்போ எதை வேணால் நீங்கள் போய் பிடிப்பீங்க அப்படின்னா, அதுக்கு பேர் ஆக்கிரமிப்பு கொள்கை, சரிங்களா? இதை நம்ம நாட்டில் நீங்கள் பண்ணுறத இந்த மக்கள் வேறு வழி இல்லாமல் பொறுத்துக்கிறான், அடுத்த நாட்டுக்காரன் பொறுத்துக்கிற மாட்டான். ஒவ்வொரு நாட்டுக்காரனும் இராணுவம் வச்சுருக்கிறான், சண்டைக்கு வருவான். அப்போ ஆர்எஸ்எஸ் சொல்கிற அகண்ட பாரத அந்த மேப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, திபெத் இருக்குது, பூட்டான் இருக்குது, அருணாச்சல் இது பூட்டான் இருக்குது, பங்களாதேஷ் இருக்குது, எல்லாமே இருக்குது அந்த அகண்ட பாரதத்தில். மற்ற நாட்டுக்காரெல்லாம் இழுச்சவாயினா, நம்ம அகண்ட பாரதம்னு ஒன்று வச்சுன்னா அவன் வந்துட்டு நாட்டை விட்டுட்டு போயிடுவானா? அப்போ இது அபத்தமானது, கிறுக்குத்தனமானது, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மதவெறி சைக்கோத்தனமானது. இந்த மாதிரி விஷயங்களை விளையாட்டுத்தனமாக கூட பேச முடியாது. இதை நீங்கள் அரசு கொள்கையாக நீங்கள் நடைமுறையில் எக்ஸிக்யூட் பண்ணும்போது அதனுடைய விளைவுகள் யார் அனுபவிக்கிறது? எங்கள் வீட்டு பிள்ளைங்க தான் போய் சாகணும். நீங்கள் என்ன செய்வீங்க? அழகாக இது பண்ணிவிட்டு நீரவ் மோடியை எந்த ஃப்ளைட்டில் போடுறாரோ அது அதே வழியில் ஏறி போயிடுவீங்க. நாங்கள்லாம் இங்கே சாகணும். நீங்கள் என்ன தான் பேசினாலும் இந்த போர்ப்பாட்டின் விளைவாக ஒரு நல்ல விஷயம் நடந்துக்கிட்டு தான் கருத வேண்டியிருக்குது. என்னென்னா, குறிப்பாக சீன பொருட்களை புறக்கணிப்புங்கிற வாசகம் எல்லா மக்கள் மத்தியிலும் ஒரு வரவேற்பு பெற்றுக்கிறது. இது ஒரு நியாயமான நடவடிக்கையாக பார்க்கலாமே. ஏன்னா இது வந்து தற்சார்பு பொருளாதாரத்தை நோக்கி செல்வதற்கு ஒரு நல்ல நடவடிக்கை தான் இருக்க முடியும். இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ஒரு நாட்டை புறக்கணிக்கிறது அப்படின்றது, இப்போ வெள்ளக்காரன் பொருள்களை பகிஷ்கரிக்கணும்னு சொன்னோம்னா அதனுடைய தேவை என்னென்னா, அவன் நம்ம நாட்டை ஆக்கிரமிச்சிருந்தான். கிட்டத்தட்ட 85% பொருள்கள் சீன பொருள்கள் நம்ம புழக்கத்தில். சீன பொருள்கள்னா, இப்போ சீன பொருளை புறக்கணிக்கிறேன்னா எப்படி புறக்கணிப்பீங்க? இப்போ உதாரணத்துக்கு, இப்போ இந்த விவோ ஃபோன் வாங்காதீங்கன்னு சொல்லிடுவீங்க, வேறு என்ன வாங்கலாம்? எல்ஜி வாங்கினா அது லோக்கல் நீங்கள் நினச்சிங்கன்னா, எல்ஜியில் இருக்கிற ஸ்பேர் பார்ட்ஸ் ஃபுல்லாக சீனாவினுடையது, அதை என்னென்னு எடுத்துக்குவீங்க? அமெரிக்காவால் மலிவான பொருட்கள் அமெரிக்காவுக்கே கொடுக்க முடியல, அதிகமான ஏற்றுமதி பொருட்கள் சீன பொருட்கள். அப்போ மலிவான பொருட்கள் வேணும் அப்படின்னு சொன்னோம்னா, இது முழுக்க சீனாவில் இருந்தால் வருது. அது மட்டும் இல்லை, சீன பொருள் வரணா வரக்கூடாதுன்றதை தடை செய்கிற அதிகாரம் யார்கிட்ட இருக்குது? அரசாங்கத்திட்ட தானே இருக்குது. நீங்கள் ஒரு நாளில் பேன் பண்ணுங்கள் எல்லாத்தையும். நாங்கள் எங்கள் நாம் நாட்டுக்கார் பழனி செத்து போயிட்டாரேன்னு வந்து நொந்து நூலாகி 20 இராணுவ வீரர்கள் செத்துட்டான்னு நெஞ்சு வழியில் இங்கே அழுதுகிட்டு இருக்கிறோம். நீங்கள் சீனாவினுடைய ஒரு ஆட்டோமொபைல் நிறுவனத்தோட 100 பில்லியன் டாலருக்கு ஒப்பந்தம் போட்டிருக்கீங்க. இப்போ யாருக்கு இருக்கீங்க? 100 பில்லியன் டாலருக்கு நீங்கள் ஒப்பந்தம் போட்டது யார்? மோடியன்கோ. நீங்கள் அங்கிட்ட ஒப்பந்தம் போட்டுக்கிட்டு எங்களை பகிஷ்கரிக்க சொல்லுவீங்க, இந்த பொருள்களை, திங்ஸை பகிஷ்கரிக்க சொல்லுவீங்க. யாரை கிறுக்குனாக்குற வேலை இது? அவ்வளவு, அதாவது நான் தான் சொல்கிறேன், ஆர்எஸ்எஸ் பாஜக என்பது மிக பழமைவாத பிற்போக்குத்தனமான ஒரு அரசியல் தலைமை. உங்களை இந்த நாட்டில் அரசியலை விட்டுறே அகற்றணும்,
காலம் மாறி போச்சு. இந்த இந்த காலத்துக்கு தேவையான அரசியல் தலைமை நீங்கள் கிடையாது. ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னால் இருக்க வேண்டியவங்க நீங்கள்லாம். உங்களை கொண்டு வந்து இப்போ நாங்கள் படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம். சனியனேன்னு ஒழிக்கிறதுக்கு அடுத்த வாய்ப்பு இருக்குது. ஒழிச்சிருவாங்கன்னு நம்புகிறேன் இந்திய மக்கள் சேனல். அப்போ சீன பொருள்களை இது பண்ணால் நீங்கள் பேன் பண்ணிட்டு போங்க. ஒரு பக்கம் இராணுவ வீரர்களை சாக கொடுத்துக்கிட்டு அங்கே ஒப்பந்தம் போடுறீங்களே, அப்போ யார் வந்துட்டு தேசபக்தி உள்ளவர்கள்? தேசபக்தின்னா இப்போ என்ன? நீங்கள் தான் எங்களுக்கு விளக்கி சொல்லணும். 20 இராணுவ செத்துருக்கான், அந்த நாட்டோடு நீங்கள் பொருளாதார ஒப்பந்தம் போட்டுக்கிறவீங்க, எங்களை வந்துட்டு பொருளை பரிசுக்கிறீங்கன்னு வைங்க. ஏன்னா அந்த 500 ரூபாய்க்கும் 1000 ரூபாய்க்கும் எங்களுக்கு செல்ஃபோன் கிடைக்கிறதுல, அதுக்கும் உழ வைக்கணும். ஃபோன் பண்ணி எத்தனை வேலை பட்டினியாக இருக்குன்னு நாங்கள் பேசிக்கிறோம்ல, அந்த உரையாடலுக்கு ஒரு முடிவு கட்டணும். இதுதானே நோக்கம். அப்போ சுயசார்பு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதை முதல்ல பேன் பண்ணிவிட்டு அது அடுத்த விஷயத்த பேசுங்க. இல்லை அப்படி பார்த்தா நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தா கூட நம்மளும் அவங்களுக்கு ஏற்றுமதி பண்ணுறோம் இல்லையா, அதுவும் அவங்களுக்கு பாதிப்பு தானே. ஒரு நாள் தடை செஞ்சோம்னா இல்லை அது பாதிப்பு தான். அளவு தான் ரொம்ப முக்கியம். அளவு மட்டும் இல்லை, என்ன பொருள் ஏற்றுமதி பண்ணுறோம், என்ன வாங்குகிறோன்றது முக்கியம். நம்ம என்ன பண்ணுறோம்னா இங்கே இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை, இரும்பு, பாக்சைட் இந்த மாதிரி இரும்பு தாதுக்களை ஏற்றுமதி பண்ணுறோம் சீனாவுக்கு. அவன் அதை வாங்கி நமக்கு பொருள் செஞ்சு அனுப்பி நம்மள்ட்ட வியாபாரம் பார்க்குறான். அப்போ நம்முடைய இயற்கை வளங்களை பூரா காவு கொடுத்துட்டு அந்த நுகர்வு பொருளை பூரா அவங்கள்ட்ட இருந்து வாங்கிக்கிட்டு இருக்கோம். இது வைக்கப்பட வேண்டிய விஷயம். சீனா நினச்சா நாளைக்கு இந்த இரும்பு தாதுகளை வேறு இடத்துல வாங்கிட்டு போயிடலாம். ஆனால் நமக்கு என்ன இருக்காது, நம்மளால் வந்துட்டு இந்த பொருள்களை உற்பத்தி பண்ணுறதுக்கான தொழில்நுட்பமும் கட்டமைப்பும் தொழிற்சாலைகளும் நம்ம இன்னும் உருவாக்காமல் இருக்கிறோம். அதனுடைய விளைவு தான் அங்கேருந்து வரக்கூடிய எல்லா விஷயங்களும். அதில் இருக்கிறதுல பெரிய சாபக்கேடாக இராணுவ பொருளில் போய் ஒரு ப்ரைவேட் ரிலையன்ஸ்கிட்ட கொடுத்து இராணுவ ஆயுதங்களை உற்பத்தி செஞ்சு கொடுங்கன்னு சொல்ல முடியுமா? இந்த பாஜக கவர்மெண்ட்டு செஞ்சுருக்கு. ரிலையன்ஸுக்கிட்ட கொடுத்து பீரங்கியும் துப்பாக்கியும் உற்பத்தி செய்ய சொல்லியிருக்கு. அப்போ இப்படிப்பட்ட ஒரு கேவலமான நிலைமையில் இருந்துக்கிட்டு நம்ம ஒரு வலுவான அரசுக்கிட்ட நம்மளை கம்பேர் பண்ணுறதே வந்துட்டு பொருத்தம் இல்லாது. இதுக்கான விலையெல்லாம் அவங்க கொடுக்க போகிறதில்ல, நம்ம கொடுக்கணும். காசு 1 ரூபான்னாலும் நம்ம கொடுக்கணும், 1 சொட்டு ரத்தம்னாலும் நம்ம சிந்தணும். அவங்களா சிந்த போகிறாங்க. அலுவலகம் வந்து அப்படி வந்து அந்த மாதிரி பொருள்பாடை வந்து பிரதமர் பேசலைங்கிறாரு, அதை எப்படி நம்ம எடுத்துக்க முடியும்? இல்லை பிரதமர் நேரடியாக பிரதமர் தான் இப்போ எல்லாத்துக்குமே பதில் சொல்லணும். என்ன அப்படின்னா சீனா ஊடுருவலைன்னு சொல்லிடுறாரு. அப்புறம் இந்த ஊடகங்கள் பூரா ஊடுருவிட்டாங்கன்னு பிரச்சாரம் பண்ணுதே, இது சரியா தப்பான்னு பிரதமர் தான் பதில் சொல்லணும். ஒன்று இந்த டிவிகள்லாம் சைனா டிவியெல்லாம் போட்டு வட இந்திய பசங்க வழக்கம் போல் கொரோனாவுக்கு தட்டெடுத்து தட்டின பூரா இப்போ டிவியை போட்டு உடைக்க ஆரம்பிச்சிருக்கான். இப்போ அவனுக்கெல்லாம் இவர் என்ன தெளிவு கொடுக்குறாரு? உங்களை நம்பி ஒரு 10,000 ரூபா டிவியை போட்டு உடச்சிவிட்டான். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சீனா ஆட்டோமொபைல் நிறுவனத்தோட இந்த ரத்தம் காயறதுக்குள்ளே ஒப்பந்தம் போட்டிருக்கீங்க. அப்போ அவனை என்ன பண்ணுறீங்க, அவனுக்கு அந்த 10,000 ரூபா டிவி அப்படின்றது அது ஒரு சிங்கிள் இன்சிடெண்ட் கிடையாது. இந்த நாட்டு மக்கள் பூரா அந்த மனநிலையில் இருக்கிறான்ல, அவனுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க? அப்போ வெளிப்படையாக எல்லையில் என்ன நடக்குன்றத வெளிப்படையாக பேசணும். அது நம்ம இராணுவத்தின் மீது தவறுனாலும் யார் மீது தவறுனாலும் அது என்ன நடந்துச்சுன்றதை வெளிப்படையாக பேசணும். எதையுமே பேசாமல் 3 நாள் எல்லாம் நடந்த பிறகு அமைதியாக இருந்துட்டு சீன இராணுவம் ஊடுருவலைன்னு சொல்லனா அப்போ இந்த கேஷுவாலிட்டி எதுக்கு நடந்துச்சு, இத்தனை பேர் எதுக்கு செத்தாங்க, என்ன நடந்துச்சு, அதை வெளிப்படையாக பேசணும், நேர்மையாக பேசணும். நீங்கள் தொடர்ச்சியாக ஒரு விஷயம் பதிவு பண்ணியிருக்கீங்க, இராணுவத்துக்கு போன கூட எங்கள் ஆளுன்றீங்க. அப்போ அவங்க ஆள் யாருமே இராணுவத்துக்கு போகலையா, மற்ற வடநாட்டுக்காரர்கள் யாரும் இராணுவத்தில் இல்லையா, இது எப்படி சரியாக வரும்? இல்லை இருந்தால் காட்டுங்க. பிராமின்ஸ் பூரா அப்ராட் போயிட்டாங்க, நல்ல பதவிகள்லையும் வேலைகள்லையும் இருக்கிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய நாம் கேட்குறது என்னென்னா மோடிக்கிட்டேயும் அமித்ஷாக்கிட்டேயும் ரெண்டு பேரும் குஜராத்தில் இருக்கிற பனியா மார்வாடி ஃபேமிலியிலேருந்து எவ்வளோ பேர் இராணுவத்தில் இருக்கான், அந்த புள்ளி ஒருத்தன் உங்களால் தர முடியுமா? பயங்கரமாக எதுக்கக்கூடிய ஆளுக யாருன்னா இந்த பனியா மார்வாடி கும்பல் தான். எப்படி சொல்கிறீங்க அப்படி? ஏன் அப்படின்னா அவங்க தான் இன்றைக்கி சீனாவிலேருந்து இறக்குமதி ஆகுதுன்னா நேராக வந்து இறக்குமதி ஆகுதா, அதை பூரா வாங்கி விற்கிற வியாபாரிகள் பூரா அந்த பனியா மார்வாடி கும்பல் தான். குஜராத்தி ராஜஸ்தான் சேட்டு கும்பல் தான். இவங்க சைனாவில் பல நகரங்களில் உட்காந்துக்கிட்டு பெரிய பெரிய லெவலில் இங்கே கப்பல்களை அனுப்பி வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான், சேட்டுகள் தான். அப்போ அவர்களுடைய அவங்க தான் இப்போ வணிகத்தில் இருக்கிறனால அவங்க இந்த பிரச்சனையை இதை போருக்கெலாம் நடத்த விட மாட்டாங்க. போர் நடந்தால் பிஜேபிக்கு பணமும் கொடுக்க மாட்டான் அவன், அதனால் போரெலாம் நடக்காது. அதில் நம்ம கான்ஃபிடென்ட்டாக இருக்கலாம். நம்ம சொல்கிறது என்னென்னா நம்ம அப்பாவி இளைஞர்களுக்கும்
எல்லாருக்கும் நம்ம சொல்கிறது என்னென்னா, அவங்க முழுக்க முழுக்க அந்த மார்வாடி பனியா முதலாளிகள் தான் பிஜேபிக்கு முழு ஃபண்டரு. அவங்க வந்துட்டு அவங்க தான் சீனாட்டை இருந்து அதிகமான வியாபாரம் பண்ணுறாங்க, ஒருபோதும் சண்டை வர விட மாட்டாங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் தேவையில்லாமல் அப்பாவித்தனமாக இதை தேசப்பட்டுன்னு நம்பிக்கிட்டு மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் ஜால்ரை அடிக்காதீங்க. ஒரு விஷயத்தில் தெளிவாருங்க, தேசப்பற்றுன்றது வேறு, ஆட்சிப்பற்றுன்றது வேறு. தேசப்பற்றுனாலே ஆட்சிப்பற்றாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இந்த ஆட்சிப்பற்றுல தான் நம்மளை ஏமாத்துறாங்க. ஆட்சிப்பற்று வச்சுக்கிட்டு அதை தேசப்பற்றுன்னு இவங்க காட்டுறாங்க. அதில் இளைஞர்களும் அனைவரும் படித்தவங்களும் மாணவர்களையும் எச்சரிக்கையாக இருக்கணும்.